100 தாங்க. ஆமா, இந்த 100 சிசி செக்மெண்ட்ல ஏங்க சிசி செக்மெண்ட்டுக்கு போறீங்க? இருக்கிறதுலே அதிக மைலேஜ் தர ஒரு பைக் எடுக்கணும்னு நினைச்சீங்க வச்சுங்களேன், இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இந்த வண்டியோட மைலேஜ் அதான் ஹைலைட்டான விஷயம், அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். 72 km/h வரைக்கும் கிளைம் பண்றாங்க. வேற எந்த ஒரு பைக்குமே இவ்வளோ மைலேஜ் தரவே தராது. திட்டத்திட்ட ஒரு டீசல் புல்லட்டுக்கு ஈடான மைலேஜ் இந்த பெட்ரோல் பைக் தருது. இல்லை வேற லெவலுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம டிசைனை பார்த்தோம்னா வச்சிங்களா, சும்மா சொல்ல விட அதனால ஒரு சூப்பர் டீசெண்டான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் யூஸ் பண்ணிக்க குவாலிட்டியான காம்போனன்ட்ஸ் இருக்கானா சந்தேகம் தான். அந்த அளவுக்கு குவாலிட்டியான காம்போனன்ட்ஸ் இல்லை, எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கு. இருந்தாலும் ஓகே, பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன கேட்டோம்னா வச்சுக்கலாம், நான் பிளாட்டினா 125 தான் யூஸ் பண்ணுறேன். அதில் யூஸ் பண்ணிக்க காம்போனன்ட்ஸ் வந்து கொஞ்சம் சலசலத்து போகிற மாதிரி இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குதுப்பா. அந்த சைடில் இருக்குதுல ஒரு இந்த பேட்டரி கார்டு மாதிரி வருமே, அதில் நான் இப்படி காலை வச்சு சப்போர்ட் பண்ணி பைக் அப்படியே இப்படி லிஃப்ட் பண்ணி இப்படி திருப்புவேன். அதேமாரி திருப்பும்போது மொத்த வெயிட்டும் அந்த பிளாஸ்டிக் மேலே தான் விழுவும், அப்பே அது உடையாது. இன்னும் அந்த ஃபிட்டிங்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகி அது கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் தட்டி விட்டு அது கரெக்டாக